ஃபர்ஸ்ட் நான் என்ன அவங்களுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டியிருந்தேன். அவங்க கிட்ட அந்த குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ ஹாப்பி ஆகுறாங்க அப்படிங்கிற ரியாக்ஷனையும் நான் வந்து காட்டினேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்கு. ராஜுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோமா? தீபாவளிக்காக ஊருக்கு கிளம்பி போக போறேன். ஸோ ஊருக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி தீபாவளி பர்ச்சேஸ் கண்டிப்பா எல்லாமே இருக்கும். இதுக்கு முன்னாடி கூட ஒரு சாரி வீடியோ நான் போட்டிருந்தேன். என்னோட அம்மாவுக்கு அப்புறம் என்னோட அக்காவுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொரியர் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ அவங்கள போக நம்ம வீட்டில் இன்னும் சில உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அக்கா பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கூட வந்து குட்டி குட்டியான திங்ஸ் எல்லாம் நான் வாங்கி என்னோட பெட்டி ஃபுல்லாக நினச்சி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளாக். ஆக்சுவலி இந்த பிளாகில் நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன உங்களுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன். நான் இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏறி நாளைக்கு நான் தீபாவளி அன்னைக்கு வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அந்த குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ ஹாப்பி ஆகுறாங்க அப்படிங்கிற ரியாக்ஷனையும் நான் வந்து காட்டுறேன். எங்கள் ஃபேமிலியிலேருந்து நீங்கள் அவ்வளோ பெரிய ரியாக்ஷன்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே வாங்கிட்டு ஆ ஓகே தேங்க்யூ அப்படின்னு போயிடுவாங்க. பட் இருந்தாலும் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஒன் பை ஒன் வந்து காட்டுறேன். ஓகேவா? கொஞ்சம் வெயிட்டாக இருக்கு, நிறைய திங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அம்மாவுக்கு அண்ட் அக்காவுக்கு எல்லாம் சாரீஸ் அனுப்பிட்டேன். ஸோ அப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தாட்ஸ் இருந்தது. ஸோ அப்பாவுக்காக வந்து ரெண்டு ஷர்ட் எடுத்தேன் நான். ஸோ எப்பயுமே அப்பா வந்து கொஞ்சம் ஊரில் பெரிய மனுஷன், கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, இந்த வெள்ளை சட்டை போடணும், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஷர்ட் போடணும், அப்புறம் வந்து பிளெயின் ஷர்ட்ஸ் தான் போடணும் அப்படி இப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ் எல்லாம் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவங்களுக்கே ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு. நரக்கை சட்டை போட்டு ஒரு வேஸ்ட் கட்டினா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை விட்டுட்டு இந்த ஃபுல் கண்ணை சட்டைலாம் போட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அப்பா கிட்டே கேட்கும்போது அவங்களே வந்து சொன்னாங்க எனக்கு வந்து ஹாஃப் அண்ட் ஷர்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு. அண்ட் அம்மா சொன்னாங்க பிளெயின்லாம் வேணாம், அப்பா கிட்ட நிறைய இந்த ஒயிட்டு லைட்டு ப்ளூ லைட்டு இது அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது, நீ நார்மலாக எடுத்துடுவானு. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு கொஞ்சம் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற மாதிரி, இது கொஞ்சம் வேறு மாதிரி சம்திங் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல ஷர்ட் எப்படி இருக்குன்னு. பட் எனக்கு பிடிச்சிருந்தது இந்த ரெண்டு ஷர்ட்ஸும். ஸோ எடுத்தேன். ஸோ நான் எல்லாருக்குமே ஒரே பிளேஸ்ல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணல. ஒவ்வொருத்தருக்கு அதாவது தீபாவளிக்கு போகிறோம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுனால ஒரு ரெண்டு மாசமா, லாஸ்ட் ரெண்டு மாசமா நான் எங்கெங்கே போறேனோ அங்கங்கே இருந்து அக்கா பசங்களுக்குலாம் ஒரு ஒரு திங்ஸாக எடுத்து நான் அப்படி வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் இதெல்லாம் சேர்ந்தது. ஸோ எல்லாமே ஒரே கடையில் பர்ச்சேஸ் பண்ணேன்னு என்னால் நேம் சொல்ல முடியல. ஸோ வந்து இது வந்து அப்பாக்காக வாங்கின ஒரு செட். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் அக்கா பொண்ணுக்கு நான் என்ன வாங்கினேன் அப்படின்றது காட்டுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் அக்கா பொண்ணு பேர் அஃபியா. அப்போ வந்து நான் அக்கா பசங்க எல்லார்கிட்டையுமே லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது கேட்டேன், உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நீங்களே சொல்லிடுங்கத, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன். அப்போ அஃபியா என்ன சொன்னான்னா, அவள் வந்து புக்ஸ் வந்து எனக்கு ரீட் பண்ண பிடிக்கும், நான் லைப்ரரியிலேருந்து நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரீட் பண்ணுவேன் அப்படின்னா எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. புக்கெல்லாம் படிக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அவளுக்காக வந்து சம் புக்ஸ் தான் நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ வந்து இதனால அவளுக்கு வந்து இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிஸ் அதுக்கப்புறம் எப்படி நம்மளோட கல்ச்சர்லாம் வந்தது இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாள். ஸோ இதில் வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருந்தது. யூஸ்வலாக அந்த குட்டீஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தா படிக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நானும் அப்படி தான் படிப்பேன். ஃபோட்டோவில் படம்லாம் போட்டிருந்தாங்கன்னா அந்த புக் படிப்பேன். ஸோ அதனால் அவளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு அப்படி ஒன்று வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் அவகிட்ட நான் சொன்னேன், இந்த புக்கில் வந்து ஃபோட்டோஸே இல்லைடா பெருசா, ஆனால் நீ வந்து இந்த டாபிக் வேணும்னு கேட்குற, கண்டிப்பாக இந்த புக் வேணுமான்னு கேட்டேன். வேணும், நான் படிப்பேன், ஃபோட்டோலாம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டா. ஸோ அதனால இயர்லி இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட புக் தான். இந்த ரெண்டுமே அவளோட அவள்கிட்ட நான் பேசி அவள்கிட்ட டாபிக் சொல்லி வாங்கினேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 கிரேட் ஹிஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து ஒவ்வொரு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபுட்டு என்ன மாதிரி இருக்கும், அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. அவங்க இதில் ஒர்க் பண்ணியும் பார்க்கலாம்,
அதை படித்தும் அவங்க வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ வந்து நான் இதுவும் அவளுக்காக வாங்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து என்னோடய அக்கா பையன். ஸோ அவனுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்னா, எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், வாலிபால் பிடிக்கும் அண்ட் பேஸ்கெட் பால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். எல்லாமே பால் தருகிறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது ஆக்சுவலி. அதனால அவனுக்காக வந்துட்டு இது ஒரு வாலிபால் ஆக்சுவலி. அண்ட் இந்த வாலிபாலுக்கெல்லாம் வந்து நெட்டு இருக்கும் இல்லையா, அந்த நெட்டு தான் இது. அது கூடவே அவனுக்கு வந்து பேஸ்கெட் பால் பிடிக்கும்னு சொன்னான். அதுக்காக அந்த பேஸ்கெட் பால் வாங்கினேன். ஸோ கடைசியாக வந்துட்டு மூணாவது ஆள் அதுதான் நம்மளோட ஆஷிகா. ஸோ ஆஷிகா கிட்ட அவளோட பர்சனலாக அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவ சொன்னது வந்து கிராஃப்ட் ஒர்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி. இந்த கிளேலாம் வச்சு பொம்மை பண்ணுறது, ட்ராயிங் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால அவளுக்காக வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, ரெண்டு குட்டி ட்ராயிங் நோட்ஸ் மாதிரி வாங்கினேன். ஸோ பிளைனாக தான் இருக்குது. ரெண்டு ரெண்டு நோட் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இதில் அவள் வரைகிறதுக்காக அவளுக்கு வந்து ஸ்கெட்ச் அந்த மாதிரியெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு க்ரையான்ஸ் வாங்கினேன், வாட்டர் கலர் வாங்கினேன். இது வந்து ஒரு இடத்துல போய் இந்த கிளே டப்பா மாதிரி இருந்தது, உள்ளே அச்சி தான் இருந்தது, அது வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நான் மால் போகும்போது இந்த பெரிய பாக்ஸ் பார்த்தேன், கிளே டப்பா. இதுவும் ஆக்சுவலி கொஞ்சம் ப்ரைஸ் வைஸ் கம்மியாக தான் இருந்தது, 200 சம்திங் அந்த மாதிரி தான் வந்து, 299 வந்துச்சு. ஸோ இதில் இந்த மாதிரி நிறைய கிளே கலர்ஸ் இருந்தது. ஸோ இதுவும் நான் அவனுக்காக வாங்கினேன். அண்ட் ஃபைனலி கலர் பென்சில்ஸ். ஸோ இந்த மாதிரி கலர் பென்சில்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அந்த சில பிள்ளைங்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்கள் எங்கள் அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காங்க, எங்கள் மாமா ஃபாரின்லேருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்குலாம் அந்த நட்ராஜில் வாங்கி தருவாங்க. இந்த மாதிரி டப்பாவில் கொஞ்சம் வெரைட்டியாக இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். சரி நம்ம ஃபேமிலியில் ஒருத்தரும் ஃபாரின்ல இல்லையாடா அப்படிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அக்கா பசங்களுக்கு வாங்கும்போது யூஸ்வலான கலர்ஸ்லாம் இருந்தது, பட் இருந்தாலும் இந்த மாதிரி குடி குடி டப்பா, அந்த மாதிரி வாட்டர் கலர்ஸே கொஞ்சம் அழகா, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் கூட கொஞ்சம் வரையணும், இதை வந்து நிறைய யூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசைகள் தோணும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஸோ அதனால கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கினேன். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேருக்குமே தனித்தனியாக வாங்கிட்டு மொத்தமாக சேர்ந்து இவங்க எல்லாருக்கும் விளையாடுற மாதிரி கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன். இது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஸ்கூல் போகிறப்போ இந்த மாதிரி தூக்கி தூக்கி போட்டு நம்ம விளையாடுவோம். ஸோ பிடி ரூமில் இருக்கும் அந்த மாதிரி ஒன்று பார்த்தேன். பார்த்தோன்னே சரி ஓகே அப்படின்னு தோணுச்சு, தூக்கி வந்துட்டேன். இது கேரம் காயின்ஸ் ஆக்சுவலி. அப்பா வந்து அவங்களுக்கு கேரம் போர்டு வாங்கி கொடுத்துருக்காங்க, பட் அவங்கெல்லாம் காயின்ஸை தொலைச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த டைம் போகும்போது கேரம் காயின்ஸ் அண்ட் கேரமில் இப்படி அடிச்சு அடிச்சு விளையாடுவோம்ல, அதுக்காக ஒரு ரெண்டு. இது வந்து ஏதோ கேரம் போர்டில் போடுற பவுடர், இது போட்டால் ஸ்பீடாக போகும்னு சொன்னாங்க. அதனால இதெல்லாம் வந்து இந்த நச்சா பூச்சி ஐட்டம்ஸ் மாதிரி வாங்கினேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து எங்கள் அக்கா பசங்களுக்கு வாங்கியிருக்கிற திங்ஸ். நான் வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுக்கல இந்த வாட்டி. அம்மா கூட சொன்னாங்க, நீ இவ்வளோ அது நச்சா பூச்சா அதெல்லாம் வாங்குறதுக்கு நீ வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன்னா ஹாப்பி ஆகிடுவாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வரப்போ அவங்க வந்து எனக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலை, இந்த மாதிரி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும், ட்ராயிங்ஸ் பிடிக்கும், புக்ஸ் பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் வாங்கணும்னு தோணுச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எல்லாரு கூடவும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது என்னென்னா, நான் இந்த ஏஜில் இருக்கும்போதும் சரி, லைக் ஒரு ஏஜ் சர்டன் ஏஜ் இருக்கும் இல்லையா, கரெக்டாக அந்த ஒரு டீன் ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, ஒரு 11, 12 அந்த 13 ஆரம்பி டீன் ஏஜஸ் ஓகேவா. ஸோ இந்த ஏஜ்லலாம் என்ன ஒரு பெரிய விஷயம் நமக்கு நடக்கும்னா, அது வரைக்கும் நம்ம எல்லாரையுமே ரொம்ப ஸ்வீட்டாக நினைப்போம், நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாரையுமே நமக்கு பிடிக்கும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும், எல்லாரையுமே பிடிக்கும். ஆனால் ஒரு சர்ட்டன் ஏஜ்க்கு அப்புறம் தான் நமக்கு சில மெச்சூரிட்டிஸ் வர ஆரம்பிக்கும். அவங்க நிஜமாவே எந்த இன்டென்ஷனில் நம்ம கூட பேசுகிறாங்க, உண்மையாகவே பாசமாக இருக்காங்களா, இல்லைனா எதுவும் நம்மக்கிட்ட கோவத்தை காட்டுறாங்களா, இல்லைனா ஒரு மாதிரி வஞ்சன்ஸ் காட்டுறாங்களா, இந்த மாதிரி எல்லாமே நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். அவங்க நம்மளை ப்ராப்பராக தான் டச் பண்ணியிருக்காங்களா இவ்வளோ நாள், இல்லைனா இப்போ தப்பாக எதுவும் தொடுறாங்களா, எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ அவங்க மேலே வந்து நம்மளுக்கு ஒப்பீனியன்ஸ் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பேர் கூட வந்து நிறைய சொந்தக்காரங்கள்லாம் எனக்கு பிடிக்கும், நிறைய சுற்றி இருக்கிறவங்கள்லாம் பிடிக்கும். பட் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக அவங்க இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட பழகுறாங்க, இப்படி தான் நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்னு அது தெரிய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் எல்லாம் போய் 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 ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்னென்னா, இந்த ஏஜ் வந்து பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏஜ். என்னோடய அக்கா பசங்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5th to 8th அந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ அவங்களோட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏஜ். இந்த ஏஜில் நம்ம அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சித்தி வருவா வந்தால் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வருவா அப்படின்றத விட, சித்திக்கிட்ட நான் கேட்டேன் எனக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் நான் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்,
ஆனா சும்மா இந்த ஏனோ தானோ போடுறதுக்கு ட்ரெஸ் அது வேணும் இது வேணும்னா நார்மலான திங்ஸா இல்லாம எனக்கு பர்சனலி பிடிச்ச விஷயங்கள் நான் சித்தி கிட்ட கேட்டா கண்டிப்பா சித்தி வந்து அதை எங்களுக்கு வாங்கி தருவாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏஜ்ல இருக்கிற பசங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த ஏஜ்ல அவங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு என்ன வேணுமோ அண்ட் அவங்களுக்கு என்ன விஷயம் கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா இது வந்து அவங்களோட லைஃப் லாங் வந்து அவங்களோட மெமரியில இருக்கும். ஸோ ஏன்னா எனக்கு இந்த ஏஜ்ல பட்ட நிறைய நல்ல விஷயங்களும் ஞாபகம் இருக்கு, மோசமான விஷயங்களும் ஞாபகம் இருக்கு. ஸோ நீங்க உங்களோட குழந்தைங்களுக்கு இந்த டைம்ல வந்து மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கொடுத்துடாதீங்க. பிகாஸ் அது லைஃப் லாங் அவங்க மறக்கவே மாட்டாங்க. நான் அப்படிதான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து என்னோட அக்கா பசங்களுக்கு நான் ஒரு நல்ல சித்தி, பெஸ்ட் சித்தியா இருக்கணும் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு குட்டி குட்டி இடங்கள்ல ஹெல்ப் பண்ற ஒரு பர்சனா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு தாட் தான் எனக்கு. ஸோ இந்த தீபாவளி வந்தா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், ஊருக்கு போயிட்டு வந்தா அதை வாங்கிட்டு வருவாங்க, இது வாங்கிட்டு வருவாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்றதுலாம் இல்லாம அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயங்கள் அது கியூட்டா குட்டியா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்கு. அண்ட் இந்த தீபாவளிக்கு வந்து எங்க அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு சாரீஸ் எங்கள் அம்மாக்காக வாங்கியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டினேன். அதில் ஒரு சாரி மட்டும்தான் நான் அம்மாவுக்கு கொரியர் பண்ணியிருக்கேன். இன்னொரு சாரி நான் கொரியர் பண்ணல, அதை நான் என் கையிலே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த சாரி கூடவே வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டடன் 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 டடன், அம்மாவுக்காக வந்து தால் செயின் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து அம்மாவுக்காக சர்ப்ரைஸாக ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். ஸோ இது எவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அம்மா வந்து லாஸ்ட்டாக நான் டுவெல்த் படிக்கும்போது தாலி செயின் போட்டிருந்ததாக சொல்லுவாங்க. அப்போ என்னோட அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு, ரெண்டாவது அக்காவுக்கு. ஸோ அப்போ அந்த கல்யாண செலவுக்காக சம் அந்த நகையெல்லாம் அடகு வைக்கும்போது அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸில் அந்த அடகுல இருந்தது திருப்பி மீட்டு நம்மளால வைக்க முடியாமல் அது அப்படியே பேங்க்லேயே போயிடுச்சு, அதை மீட்டவே முடியல எங்களால். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 8-9 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் டுவெல்த் முடிச்சு யூஜி முடிச்சு பிஜி முடிச்சு ஒர்க் போய் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஸ்டில் எங்கள் அம்மா வந்து அந்த மஞ்சக்கயிறு தான் போடுவாங்க. அண்ட் எப்பயாவது இந்த வெளியே வரோம், எங்கேயாச்சும் மீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கவரிங் செயின் மாதிரி வாங்கி போட்டுப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க சம்டைம்ஸ், எனக்குன்னு ஒன்றுமே இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு எப்பயாச்சும் வந்து ஒரு தாலி செயின் மட்டும் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ரொம்ப நாளாக காசு கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஆல்மோஸ்ட் நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லலை, எங்கள் அப்பா கிட்ட சொல்ல, யார்கிட்டையுமே சொல்ல. தீபாவளிக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் அம்மாக்கிட்ட வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கேன். கண்டிப்பாக இது வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல. முன்னாடிலாம் ரொம்ப ஃபினான்ஷியலி டவுனாக இருந்தோம், கொஞ்சம் கடன் பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால ஈவன் நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலோ ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக வாங்கி கொடுத்தாலோ எங்கள் அப்பாலாம் திட்டுவாங்க. நான் எப்படி இந்த புது ட்ரெஸ்லாம் போட்டு ஊருக்குள்ளே போகிறது, நீ பாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்ற, அதுக்கப்புறம் ஊரில் இருக்கவங்கெல்லாம் திட்ட மாட்டாங்களா, இவ்வளோ கடன் வச்சுட்டு இவன் பாரு நல்லா புதுசாக போகிறான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்களா, ஸோ நீ எனக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வராதுன்னுவாங்க. அம்மா வந்து ஃபீல் பண்ணுவாங்க நல்ல சாரீஸ் போட்டுட்டு போகிறதுக்கே, அப்போ இதுக்கு மட்டும் காசு எங்கேருந்து வந்துச்சுன்ற மாதிரி தப்பாக பேசுவாங்க, பாப்பா வேணாம் அப்படி சொல்லுவாங்க, அந்த காசு இருந்தால் ஒரு கடன் அடைக்கலாமே வட்டி கட்டலாமே இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு சின்ன விஷயம் கூட அம்மா அப்பாவுக்கு நம்ம காசுப்பட்டது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போவும் வந்து அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, கடன் எல்லாம் அடைஞ்சதுக்கப்புறம் நான் தாலி செயின் எதுனா எனக்கு இருந்தால் வாங்கி கொடுங்க நான் போட்டுக்கிறேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட எனக்கு வேணாம் அப்படிலாம் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. நம்மளது வந்து ரொம்ப மாதிரி சின்ன ஃபேமிலி, ரொம்ப எமோஷ்னலான ஃபேமிலி. ஸோ அப்படி இருக்கும்போது இது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றது எனக்கே ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி இது ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அங்கே போயிட்டு எந்த எமோஷ்னல் ட்ராமா எல்லாமே எங்கள் அம்மா கொஞ்சம் ஜாலியாக இருந்ததுன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ வந்து இது கூடவே எங்கள் அம்மாவுக்கு இன்னொன்று வாங்கியிருக்கேன், அது வந்து இந்த டிக்டாக் பொம்மை. இது இழுத்தா வந்து கையை காலெல்லாம் ஆட்டிட்டு சத்தம் போடும். இந்த பொம்மை வந்து கூட நம்மளோட ஷார்ட்ஸ் சேனல் இருக்கு, அதில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சின்ன வயசில் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பொம்மை இருந்தது. அம்மா இன்னும் அதை பத்திரமா வச்சுருக்காங்க, அதுக்கு மூஞ்செல்லாம் உடஞ்சிருச்சு, சப்பாத்தி மாவுலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அம்மா கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ எனக்கு எங்கள் அம்மாவுக்கு போயிட்டு இந்த மாதிரி சாரி அதுக்கு மேலே ஜுவல் அதுக்கு மேலே பொம்மை வச்சுருந்தோம், என்னங்கம்மா ஹாப்பி தீபாவளி அப்படின்னு கொடுக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ வாங்கி வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த தீபாவளி வந்து ஒரு ஸ்பெஷல் தீபாவளியாக அம்மாவுக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் நான் என்னோட ஃபேமிலிக்கு வாங்கியிருக்கிற விஷயங்கள். இது கூட என்னோட தீபாவளி சாரீஸ் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் தீபாவளி சாரீஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் என்னோட பேக்கிங் ஓவர். ஸோ நான் நாளைக்கு ஊருக்கு போயிட்டு அவங்க கிட்ட இந்த விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் காட்டுறேன். மெயினாக எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் பார்க்கணும். கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்படியே கொஞ்சம் கண் கலங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் முடிஞ்சால் கேப்சர் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? இல்லைன்னா விட்டுருங்க, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஜாலியாக சந்தோஷமாக எங்கள் அம்மா இருப்பாங்க அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இதோட இங்கே நான் கட் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஏறிட்டு ஊரில் போய் அங்கே ஓப்பன் பண்ணுறேன். ராஜுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோமா? ராஜுக்காக இது ஒரு பால் வந்திருக்கு. இது ஒரு வாலிபால், இது ஒரு பேஸ்கெட் பால். நாங்கள் உங்கள் வாலிபாலுக்கு நெட்டு. ஹாப்பி ஹாப்பியா? அடுத்து ஆஷிக்கு பார்ப்போமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. இந்தாங்க ஆஷி, இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பாருங்க. நிறைய க்ரையான்ஸ் இருக்கா? அவளுக்கும் அதான் பிடிக்கும். வரீங்களா? இதான் நீங்கள் கேட்ட புக்கு. ஒரு புக்கு மட்டும் நானாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன், அது உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில, பார்த்துட்டு சொல்லு ஓகேவா? படிச்சுட்டு புக்கிலலாம் என்ன இருந்ததுன்னு எனக்கு சொல்லணும், சொன்னால் அடுத்த புக்கு வாங்கி தருவேன் சரியா? ஆல்ரெடி கேரம் காயின்ஸ் எல்லாம் தொலைச்சிட்டிங்களாமே, அதனால் கேரம் காயின்ஸு இது சும்மா விளையாடுறதுக்கு சரியா? இது வந்து காமன், எல்லாருக்குமே சேர்ந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் சரியா? தீபாவளிக்கு சட்டை இது நீங்கள் அம்மாட்ட கொடுத்துருங்க. அம்மைக்கு திறந்து பார்த்து என்ன பாப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு, இனிமே எதுவும் சொல்லக்கூடாது. என்னைக்கு மூணு பேரும் இதே பாசத்தோட இருக்கணும். அந்த ஒன்னு போறேன்.